Assalamu alaikum students. Unit 5, exercise 5.4, question number 7. A minus 3 comma 0, B 10 comma minus 2, and C 12 comma 3 are the vertices of triangle ABC. Find the equation of the altitude through A and B. என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பிசின்னு ஒரு ட்ரையாங்கில் மூணு வெர்டிசஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்ன ஈக்குவேஷன் ஆஃப் த அல்டிடியூட்ஸ் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த அல்டிடியூட் அல்டிடியூட் என்ன இஸ் கால்ட் அஸ் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம் சரிங்களா. அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கேட்டிருக்கான். இப்போ அந்த பெர்பெண்டிகுலர் லைன் எது வழியாக போகணுமா, த்ரூ த பாயிண்ட் ஏ அண்ட் த்ரூ த பாயிண்ட் பி. அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க சரிங்களா. உங்கள் டயராக வரையினு பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் நான் ஏ வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நமக்கு ட்ரையாங்க ஏபிசியில் ஏ பாயிண்ட் மைனஸ் 3,0, பி பாயிண்ட் வந்து 10,-2, அண்ட் சி பாயிண்ட் வந்து 12,3 வந்து மார்க் பண்ணியாச்சு. அண்டு இந்த ஏல இருந்து இந்த பிசிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ என்ன இந்த டி பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஓகேங்களா. ஆனால் இந்த ஏடி லைனும் இந்த பிசி லைனும் ஒன்றுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த என்ன கொடுத்துருக்காங்க, அல்டிடியூட் வார்த்தை கொடுத்ததுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த வார்த்தை எழுதி காட்டுற பாருங்கள் எப்படி எழுதியிருக்குன்னா, லிசன் பண்ணுங்கள். த ஈக்குவேஷன் ஆஃப் த அல்டிடியூட் த்ரூ ஏ, அப்படின்னா ஏ வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த அல்டிடியூட் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ த அல்டிடியூட் பாசிங் த்ரூ த வெர்டெக்ஸ் ஏ இன்செக்ட் த சைட் பிசி அட் டி. ஸோ டி வழியாக என்ன பண்ணுறது, நமக்கு வந்து இந்த லைன் வந்து ட்ராவல் ஆகுது சரிங்களா. அப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பிசியோடைய நீங்கள் ஸ்லோப் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இந்த பிசியோடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏடியோடைய ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த செம் இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பிசியோடைய பாயிண்ட் நீங்கள் இங்கே இருக்கிறதுனா எழுதலை பாருங்கள். நான் ஸ்லோப் ஆஃப் த பிசி எழுதுனேன்னா நமக்கு இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் எக்ஸ் ஒன்னாக எடுத்துக்கோங்க, இது வந்து ஒய் ஒன்னாக எடுத்துக்கோங்க. அண்ட் சேம் டைம் இது நீங்கள் எக்ஸ் டூவாக எடுத்துக்கோங்க, அண்ட் சேம் டைம் இது என்ன ஒய் டூவாக எடுத்துக்கோங்க. நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஸ்லோப் ஆஃப் த லைன் பிசி. அப்போ எழுதுற பாருங்கள், த ஸ்லோப் ஆஃப் த லைன் BC ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகேங்களா. இப்போ பாயிண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒய் டூ ஆன்சர் 3, மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 12 மைனஸ் 10. நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 டிவைட் பை 12 மைனஸ் 10. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஆன்சர் 5 டிவைட் பை 2. இது யாருடைய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா பிசியோடைய ஸ்லோப் ஓகேங்களா. நமக்கு பிசியோடைய ஸ்லோப் நமக்கு தேவையில்லை, நமக்கு வந்து இந்த அல்டிடியூட் லைன் ஏடியோடைய ஸ்லோப் தான் நமக்கு வேணும். அப்போ இந்த ஏடிங்கிறது வந்து எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால நீங்கள் எழுதுற பாருங்கள், த ஸ்லோப் ஆஃப் த ஏடி லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி சரிங்களா. இந்த பிசி இது எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால நம்ம அல்டிடியூட் லைன் எப்படி எழுதுனா, பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு ஸ்லோப் இருக்கும்ல, அந்த ஸ்லோப்பை நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றி நீங்கள் சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நீங்கள் ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா மைன் 2 டிவைட் பை 5 வரும். சைனை மாற்றினா ஆன்சர் மைனஸ் 2 டிவைட் பை 5. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏடியோடைய ஸ்லோப்போடைய ஆன்சர் வந்து மைனஸ் 2 டிவைட் பை 5 நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து இப்போ இந்த லைன் இந்த ரெட் கலர் லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ரெட் கலர் லைன் வந்து ஏ பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகுது, அண்ட் சேம் டைம் ஒரே ஒரு ஸ்லோப் நம்ம வந்து கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. அப்போ இங்கே எழுதுற பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த அல்டிடியூட் பாசஸ் த்ரூ த வெர்டெக்ஸ் ஏ, இந்த வெர்டெக்ஸ் ஏ வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த லைனோட ஈக்குவேஷன். ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருந்துச்சுன்னா y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகேங்களா. அப்போ இதில் நமக்கு பாயிண்ட்டுங்கிறது ஏ அண்ட் வந்து ஸ்லோப்புங்கிறது மைனஸ் 2 டிவைட் பை 5 எழுதிக்கிறேன். பாயிண்ட் ஏ அண்ட் ஸ்லோப் வந்து மைனஸ் 2 டிவைட் பை 5. அப்போ இது நமக்கு எக்ஸ் 1, இது வந்து நமக்கு வந்து ஒய் 1. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸ்லோப்போடைய வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா y மைனஸ் 0 ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைட் பை 5 இன்டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் 3 ஓகேங்களா. அப்போ இந்த 5 நீங்கள் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர், ஸோ இது ஃபர்தராக வந்து 0 ஆட் பண்ணியாச்சு. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைட் பை 5 அண்ட் மைனஸ் இன் மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த 5 நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 2 நீங்கள் உள்ளே கொண்டு மல்டிபிளிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 5y ஈக்குவல் டு மைனஸ் 2x மைனஸ் 6. எக்ஸோடைய வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ எல்லா வேல்யூ நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா சைன் நமக்கு மாறும். அப்போ ஆன்சர் வந்து 2x ப்ளஸ் 5y ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் 0. இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த அல்டிடியூட் த்ரூ த பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏ வழியாக ட்ராவல்
solve in the equation of the altitude and answer. So we ஒரு part of the and B part valia travel and the line of equation can be given the same procedure. So in a diagram drop in the so in the B line now line or equation can be given in the B line in the line pathing in the AC perpendicular the B E slope can be AC slope equation of the altitude through point B. Point B valia travel panakudiyam. Point B valia travel panakudiyam. In the equation of the altitude and given na. First na AC or slope kanna pidi paran. Abin the AC or slope kanna pidi parangam. Slope of AC or formula y2 minus rendu point irukala y2 minus y1 divided by x2 minus x1 ning apply panangam. So namak point vandu ning x1 y1 edana eduthukalam. So appa eduthukena idu vandu x1 eduthukenga idu vandu y1 eduthukenga. Eppadi na eduthukalam x1 y1 or x2 y2 x2 இது வந்து y2 நம்ம எந்த பாயிண்ட மாத்தி எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும் ஆன்சர் மாற போறது கிடையாது சோ நீங்க ஃபர்தரா நீங்க அப்ளை பண்ணீங்கனா ஆன்சர் நமக்கு 1 டிவைட் பை 5 வரும் ஓகேங்களா நம்ம சப்ஸ்டிட் பண்ண தான் செய்யணும் சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு ஆனா நமக்கு இந்த AC உடைய ஸ்லோப் தேவை இல்ல எனக்கு BE உடைய ஸ்லோப் தான் எனக்கு வேணும் அப்ப இந்த BEங்கிறது இந்த AC க்கு எப்படி இருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்ப எழுதறோம் பாருங்க தி ஸ்லோப் ஆஃப் தி லைன் BE ஓகேங்களா BE உடைய லைன் வேணா இது பெர்பெண்டிகுலர் டு AC அப்ப இந்த வேல்யூக்கு நீ என்ன பண்ணணும் reciprocal amadhan answer vandu 5 divided by 1 denominator 1 theeyapadadu and sign change panina answer vandu namakku minus 5 appo namakku inda be oda slope oda answer pathina namakku vandu minus 5 kadachachu appo inda be line pathana oru point b valiya travel aagudhu and adanoda slope vandu namakku minus 5 irukku appo rendu data therinjadna easy ah nam equation find out pannalam appo namakku ipo eludhuram paarenga equation of the altitude passing through the vertex p vertex p valiya pogukuda inda line oda equation enakku venumna na eppadi eludran paarenga y minus y1 equal to m into x minus x1 namakku point p ingiradhu 10 comma minus 2 and slope ingiradhu minus 5 appo indha idhu namakku theviyana x1 value idhu namakku theviyana y1 value so idu rendu substitute panninga y minus minus 2 equal to minus 5 into x minus 10 so idha further ah neenga simplification panunga y plus 2 so indha minus 5 neenga ulla kondu neenga product panninga na minus 5 plus 50 நமக்கு x உடைய வேல்யூ எப்பமே பாசிட்டிவ் ஆனும் எல்லா வேலையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கு ஆப்போசிட் சைனா மாறும் 5x plus y plus 2 and minus 50 equal to 0 அப்ப எல்லா இத நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா ஆன்சர் 5x plus y minus 48 equal to 0 இத நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல்டிட்யூட் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் P தட்ஸ் எ ரிசல்ட்